அடுத்து நம்ம பார்க்க போறது என்சிஎம்சி, நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. சரிங்களா? சோ இவங்க எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை பேரிடரை அடுத்து நிவாரண நடவடிக்கையில் திறம்பட செயல்படுத்த அமைச்சரவை ஒரு குழுவை அமைக்கலாம், அப்படிப்பட்ட கமிட்டி தான் இது. சரிங்களா? அமைச்சரவை நினைச்சா, ஒரு கேபினட் நினைச்சா இந்த கமிட்டி செட்டப் பண்ணுவாங்க. On the constitution of such a committee of the cabinet, the agriculture secretary shall provide all necessary information to and seek directions if any of the cabinet committee in all matters concerning relief in the wake of natural calamity and take steps for effective implementation of its direction. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி தான் அந்த வேலையை செய்யும். சரிங்களா? விவசாய செயலர் தான் இந்த மொத்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு பேரிடர் நடக்குது, இயற்கை பேரிடர் நடக்குதுன்னா முக்கியமா பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான தொழில இந்த விவசாயமும் வேளாண்மை. அதுக்குதான் சொல்றாங்க, பயிர் காப்பீட்டை பண்ணுங்க, இன்சூரன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள் அதனாலதான். சரிங்களா? இன்னும் ஸ்டேட் லெவல் மட்டும்தான் இருக்குது, முடிச்சுட்டு அப்படியே கிளாஸ் முடிச்சிருவோம். சரிங்களா? கவலைப்படாங்க, 8 மணிக்கு கொண்டு போக மாட்டேன், எனக்கு தெரியும் என்னைக்கு எப்படி கொண்டு போகணும். அதனால முடிச்சுட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவோம். In the absence of such cabinet committee, all matters relating to relief shall be reported to the cabinet secretary. அத்தகைய அமைச்சரவை குழு இல்லாத பட்சத்தில் நிவாரண தொடர்பான அனைத்து விடயங்களும் அமைச்சரவை செயலாளருக்கு தெரிவிக்கப்படும். கேபினெட் கமிட்டி இல்லாதப்ப கேபினெட் செக்ரட்டரி கொண்டு போய் விஷயத்தை கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து என்சிஎம்சியினுடைய அமைப்பு தான் பார்க்க போறோம். காம்போசிஷன் ஆஃப் தி நேஷனல் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. இப்ப தமிழ்ல எழுதும்போது தேசிய நெருக்கடி மேலாண்மை குழுன்னு போட்டு பிராக்கெட்ல நீங்க என்ன போனா என்சிஎம்சின்னு போடலாம், என்சிஎம்சின்னு போடலாம். ஓகேவா? அமைச்சரவை செயலர் தலைவர், அவர் தான் தலைவராக இருப்பார், சேர்மேன். பிரதம மந்திரி செயலர் உறுப்பினர் மெம்பர் இருப்பாங்க. அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சர் உறுப்பினர் இருப்பாங்க, எம்சிடி மெம்பர் இருப்பாங்க, அதாவது கார்பரேஷன் டெவலப்மெண்ட் அந்த இதுல இருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் பியூரோனுடைய மெம்பர் இருப்பாங்க, ரிசர்ச் ஆர் அண்ட் ஏ சொல்லுவாங்க இல்லையா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கினுடைய மெம்பர் இருப்பாங்க செக்ரட்டரி. அப்புறம் பாத்தீங்கன்னா விவசாய மற்றும் கூட்டுறவுத்துறை உறுப்பினர் இருப்பாங்க, கேபினட் செக்ரட்டரி கன்வீனர் இருப்பார், அதாவது அமைச்சரவை செயலக ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் இருப்பார் இந்த கூட்டத்துல. இது போக என்டிஎம்ஏ வழிகாட்டுதல் உருவாக்கலாம் மற்றும் சிபிஆர்என். இந்த சிபிஆர்னா என்னன்னு சொன்னேன், யாரும் நாகப்படுத்த சொல்ல முடியுமா? சிபிஆர்என் இப்பதான் சொன்னேன், இது முன்னாடி பாயிண்ட்ல தான் சொன்னேன். 4 விஷயங்கள் சிபிஆர்என் கமெண்ட்ல சொல்றீங்களா? தெரியுமா? மறந்துட்டீங்களா? கெமிக்கல், பயாலஜிக்கல், ரேடியோலஜிக்கல், நியூக்ளியர் வெப்பன் சிஸ்டம்ஸ் மறந்துட்டீங்க. ஓகே. அவசர நிலைகள் தொடர்பாக பயிற்சி மற்றும் தயார் நிலையாளர்கள் எளிதாக்கலாம். என்டிஎம்ஏ தான் இவங்களுக்கான ட்ரைனிங், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், எந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிக்கணும், எல்லாம் கொடுக்கக்கூடிய முழு பொறுப்பு யாருக்குன்னா என்டிஎம்ஏ தான் இருக்கும். என்சிஎம்சி இருந்தாலும் என்டிஎம்ஏ தான் முழு பொறுப்பு. சரிங்களா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க, ஏன்னா இது கொஞ்சம் ஈஸி. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் டெசிக்னேட்டர் ஃபார் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், எல்லாம் உங்களுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். இயற்கை பேரிடர்களுக்கான நியமிக்கப்பட்ட மத்திய முகமைகள் எதெல்லாம் எந்தெந்த பிரச்சனைக்கு வருவாங்க அப்படின்னு. சரிங்களா? நான் கேட்குறேன், உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க, என்ன நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஹசார்ட் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவலாஞ்சி, சைக்ளோனு, ட்ரவுட்டு, எர்த்குவேக்கு, எபிடமிக்ஸ், ஃபிளட்ஸ், லேண்ட்ஸ்லைடு, சுனாமி. இப்ப சுனாமிக்கு எந்த அமைப்பு யாருக்கா தெரியுமா? இதெல்லாம் புதுசு, ஓடிட்டாங்க ஒரு 10-15 பேர் டிசாஸ்டர் ஆரம்பிச்சோன்னு. ஒரு கிளாஸ் ஆரம்பிச்சா முடிகிற வரைக்கும் இருக்கணும். தெரியுமா சுனாமிக்கு எந்த அமைப்பு வரும்? தெரியுமா எந்த ஏஜென்சி வரும்னு? மக்களே, சுனாமி, லேண்ட்ஸ்லைடு, அவலாஞ்சிக்கு நான் கொடுத்து வச்சிருக்கிறேன், பனிச்சரிவுகளுக்கு பனி மற்றும் பனிச்சரிவு ஆய்வு நிறுவுதல் எஸ்ஏஎஸ்சி நான் கொடுத்து வச்சிருக்கிறேன். அதனாலதான் கேட்டேன் உங்களுக்கு புதுசா இல்ல பழசான்ட்டு. பழசுன்னா நான் நீ கிளாஸ் நடத்துறது வேஸ்ட், புதுசா இருந்தா மட்டும்தான் ஏதாவது பிரயோஜனம் உங்களுக்கு. சரிங்களா? நம்ம பார்க்கலாம். இப்ப பனிச்சரிவு அப்படிங்கிற போது இந்த எஸ்ஏஎஸ்சி இன்ஸ்டிடியூஷன் வருது. சரிங்களா? ரைட். இதை பத்தி யாருக்கா தெரியுமா? எஸ்ஏஎஸ்சி எப்ப ஆரம்பிச்சாங்க, என்ன ஏது? நம்ம சொல்லிருவோம். சோ ஒரு பனிச்சரிவு நடக்குது வச்சுக்கலாம், ஸ்னோ அண்ட் அவலாஞ்சி ஸ்டடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதுதான் அது.
ஸ்னோ அண்ட் அவலாஞ்சி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிஆர்டிஓனுடைய ஒரு துணை அமைப்பு தான் சரிங்களா. டிஆர்டிஓ இருந்துச்சு இல்லையா, அதனுடைய ஒரு துணை அமைப்பு தான் இந்த எஸ்ஏசி. ஸோ இது எதுக்கு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 நவம்பர் 2020 பார்த்தீங்கன்னா இது ஒரு அமைப்பாக உள்ள கொண்டு வராங்க. இந்த காம்பாக்ட் இன்ஜினியரிங் கிளஸ்டர் எல்லாமே புதுசு அப்படிதான் இருக்குமா. ஏன்னா என்ன சொல்றது, மெயின்ஸ் பார்த்தீங்களா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ இது பனிச்சரிவுகள் சரிங்களா. அடுத்து சைக்ளோன் சூறாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை ஆய்வுத்துறை ஐஎம்டின்னு சொல்லுவாங்க, இந்தியா மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சரிங்களா, இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். அடுத்து ட்ரவுட் வறட்சிக்கு பார்த்தீங்கன்னா மோஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, MOAFW மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர் வறட்சிக்கு ட்ரவுட்டுக்கு. எர்த்குவேக் நிலநடுக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா அதே ஐஎம்டி தான், இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க தான் சொல்லுவாங்க ஐஎம்டி, இவங்க தான் அதை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்து எபிடமிக்ஸ் தொற்று நோய்க்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சரிங்களா. வெள்ளம் பிளட்ஸ் வந்துச்சுன்னா யார் உள்ள வருவாங்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் கமிஷன், மத்திய நீர் ஆணையம். இப்போ யூபிஎஸ்சிலாம் கிளியர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ லேண்ட்ஸ்டர் வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஜிஎஸ்சி, இந்தியாவின் புவியியல் ஆய்வுத்துறை. ஸோ இந்த யூபிஎஸ்சி இதெல்லாம் கிளியர் பண்ணி ஐஏஎஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் மெரிட்டில் வந்தீங்கன்னா உங்களை கலெக்டராக தான் போடணுங்கிற கட்டாயம் கிடையாது, இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டாகவும் போடுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் மாசார் சரிங்களா. ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ். அடுத்து சுனாமி, இந்தியா நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷோனிக் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் இன்காய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம். இதெல்லாம் இன்னைக்கு தான் கேள்வியே படலீங்க, இந்த இன்காய்ஸ் இருக்கிறதெல்லாம் ஜிஎஸ்ஐ தெரிஞ்சிருக்கோம், ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தெரியும், ஐஎம்டி தெரியும், இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரியும் எல்லாருக்கும், இந்த இன்காய்ஸும் தெரியாது. சுனாமிக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, யார் வருவான்னு நினைச்சீங்க சுனாமிக்கு, யாராவது கமெண்ட் பண்ண முடியுமா? சுனாமி தாக்குனா யாரு வருவான் எதிர்பார்த்திருந்தீங்க, ஐஎம்டியா இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எதிர்பார்த்தீங்களா, மெட்ரலாஜி எதிர்பார்த்துருப்பீங்க, எல்லாருமே அதான் எதிர்பார்த்துருப்பாங்க. நான் இந்த கிளாஸ் இந்த பாயிண்ட் மட்டும் நான் எல்லா கிளாஸ்லையும் கேட்கறேன், எத்தனை அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் சொல்றது சார் ஐஎம்டி தானே சார் வருவாங்க அப்படின்னு, அப்புறம் இப்போ இன்கரேஜ் இருக்குங்க. ஓசோனிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அது கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையம். இப்போ நான் கொடுத்துருக்கிறதுல நெட்ல போட்டு பாருங்க, இப்போ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பிடிஎஃப் அனுப்புவேன் இன்னைக்கு நாளைக்கு வச்சுக்கோங்களேன், அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் போட்டு பாருங்க, அப்போதான் நம்ம படிக்கும் போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், ஓ இதெல்லாம் இருக்கு இன்காய்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் அவ்வளோ வேற ஒன்றுமே இல்லை சரியா. ஸோ இது நேஷனல் லெவல்ல நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள், சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எல்லாமே இருக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல்ல சரிங்களா, இதை முடிச்சுட்டு ஸ்டேட் லெவலோட நம்ம முடிச்சிடும், அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பார்க்கலாம் சரிங்களா. ஸ்டேட் லெவல் மாநில அளவில் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அசாரிட்டி SDMA சரிங்களா, அதே டிஎம் ஆக்ட் தான் 2005 வந்து எஸ்டிஎம்எஸ் டிடிஎம்எஸ் எல்லாம் உருவாக்குறாங்க. ஆனா எங்க மட்டும் விடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத்லயும் டாமன் அண்ட் டையிலும் விட்டாங்க. ஏன் விடுத்தாங்கன்னா அங்க ஏசா உருவாக்குங்கன்னா அங்க இதுக்கு முன்னாடி உருவாக்கிட்டாங்க, 2005 ஆக்ட் வந்துச்சு இல்லையா டிஎம் ஆக்ட், இந்த 2005 முன்னாடியே குஜராத்ல வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருந்துச்சு, அது என்ன ஆக்ட்னா 2003. இந்திய அளவுல டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 தான் கொண்டு வராங்கம்மா, ஆனா குஜராத்லயும் டாமினன்ட் டைவில மட்டும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாம மத்த எல்லா ஸ்டேட்லயும் எஸ்டிஎம்எஸ் வந்துருச்சு, எந்த ஆக்ட் படி டிஎம் ஆக்ட் ஆஃப் 2005. ஆனா குஜராத்ல ஏன் வரலைன்னா அங்க 2003 உருவாக்கிட்டாங்க, டாமினன்ட் டைவில இந்த 2005 வர்றதுக்கு முன்னாடியே எஸ்டிஎம்எஸ் உருவாக்கிட்டாங்க, அவங்களும் 2005 உருவாக்குறாங்க. ஆனா இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே டையூ அண்ட் டாமன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ்டிஎம்ஏ உருவாக்கிட்டாங்க, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாட்டி கொண்டு வந்துட்டாங்க. ஏன், ஏன்னா குஜராத்ல என்ன நடந்துச்சு, மக்களே குஜராத்ல என்ன நடந்துச்சு, ஏன் அவங்க கொண்டு வந்தாங்க, எப்ப எப்ப நடந்துச்சு, எந்த வருஷம் மாசம் டேட்டு தெரியுமா? January 26, 2001 இந்த எர்த்குவேக் பொறுத்தவரைக்கும் குஜராத் எர்த்குவேக் எத்தனை மணி நேரமா நீடிச்சது, எர்த்குவேக் எத்தனை மணி நேரம் அந்த எர்த்குவேக் நீடிச்சது, 1 hour, 2 hour, 5 hour, 7 hour எவ்வளவு நேரம், ஹவர்ஸ் எல்லாம் இல்ல 90 minutes தான் சரிங்களா, 1.5 மணி நேரம் தூக்கிட்டு போயிட்டு மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா சம்பர் நியர்
செவன் கிட்ட இருந்துச்சு மேக்னிட்யூட் சரியா ரைட். அதுதான் எல்லாம் விஷயங்கள் இந்த குஜராத்ல. அதனாலதான் 2001 2003 அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனா இவங்க 2005 தான் சட்டமே போடுறாங்க இந்தியா. குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் 2003 கொண்டு வந்தாங்க. போனா நீங்க கொண்டு வர்றதுல இன்னொரு நடக்க வந்திருக்கிற பயத்துல. அதனாலதான் குஜராத் மாடல் வந்து அவங்க அவ்வளவு ஜப்பான் மாதிரி அவ்வளவு அட்டி வாங்கினதுக்கு அப்புறம் நிமிந்து நின்றுட்டாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரிங்களா ரைட். அடுத்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மாநில செயற்குழு செக்ஷன் 2020 நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி எந்த செக்ஷனு நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி செக்ஷன் நம்பர் சொல்லுங்க 8 கிளாஸ் எவ்ரிதிங்லாம் சும்மா போட்டு பார்த்தேன். ஏன்னா பாதி பேர் போயிட்டாங்க மீதி பேர் சும்மா சரி பிரேம் சார் மனசு வருத்தப்படக்கூடாது உட்காந்துருக்கீங்களோன்னு போட்டு இல்லை உட்காந்துருக்கீங்க. ஏன்னா செக்ஷன் 20 அவ்வளோ பிரிவு 20 படி நமக்கு வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்கு. இதுவும் நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மாதிரி 25 டிஸ்ட்ரிக்ட். அது நம்ம அடுத்த கிளாஸை பார்க்கலாம். 12 மார்க் கன்ஃபார்மா கண்டிப்பா. இங்க வருங்க நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி அழகா 12 வாங்கலாம். ஆனா அந்த அளவுக்கு நம்ம எழுதணும் விஷயம் அவ்வளவுதான். இப்ப 15 மார்க்குக்கு 14 மார்க் வாங்குற ஆள்லாம் இருக்காங்க. வாங்காமலாம் கிடையாது, வாங்குறவங்களாம் இருக்கான். அந்த அளவுக்கு எழுதுவாங்க. அவன் விஷயம் நான் அவதான் சொன்னேன். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் நான் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு விஷயம் தெரியணும். கண்டிப்பா கேட்பாங்க. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து நிச்சயமாக குவெஸ்டின்ல இருக்கும். அதனால தைரியமா சொல்றேன். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா கேட்டே இருக்கக்கூடிய குவெஸ்டின் ஏரியால இதெல்லாம் ஒண்ணு சரிங்களா. அடுத்து சரிங்களா துறைகள் மற்றும் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் கோஆர்டினேட் அண்ட் மானிட்டரிங் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நேஷனல் பாலிசி நேஷனல் பிளான் ஸ்டேட் பிளான். இந்த எஸ்சிசி தான் பார்த்தீங்கன்னா எப்படி அங்கே நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து நேஷனல் பாலிசி பார்ப்பாங்க. அது என்ன இருக்கு நம்ம நேஷனல் பிளான் ப்ளஸ் ஸ்டேட் பிளான் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய முழு பொறுப்பு இவங்கள்ட்ட தான் இருக்கு சரியா. அடுத்து பேரிடர்களுக்காக நியமிக்கப்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேச முகமைகள் யாரெல்லாம் வருவோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம் சரிங்களா. எஸ்டிஎம்ஏ ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சேர்மன் யாரா சீஃப் மினிஸ்டர் சரிங்களா. அடுத்து யாரெல்லாம் வருவான்னு பார்த்தீங்கன்னா ரிலீஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வருவாங்க, பேரிடர் மேலாண்மை துறை வரும், போலீஸ் வருவாங்க, ஃபாரஸ்ட் ஃபயர் அண்ட் சிவில் டிஃபென்ஸ் தீ மற்றும் பொது பாதுகாப்பு சேவைகள், ஹெல்த் சர்வீஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் வருவாங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வரும், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வருவாங்க, பொதுப்பணித்துறை, வெட்டினரி சர்வீசஸ் கால்நடை சேவைகள் இருக்கிறவங்க வருவாங்க, உணவு மற்றும் பொது உணவு வழங்கல் துறை ஃபுட் அண்ட் சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள வருவாங்க சரிங்களா. விஷயம் இவ்வளவுதான். அடுத்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது சும்மா இது மட்டும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்த கிளாஸ்ல அதை பத்தி ஃபுல்லா பார்ப்போம். ரோல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்க்கணும், டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஏஜென்சிஸ் யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்க்கணும், என்டிஆர்எஃப் பார்க்கணும், நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் பார்க்கணும் சரிங்களா. இன்னைக்கு இது இது வரைக்கும் போகும் உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கும். போன கிளாஸ் நான் கேட்காம போட்டேன். ஸோ இந்த கிளாஸ்ல ஒரு 20 உங்களுடைய டவுட்ஸ் இதெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை மட்டும் பார்த்துட்டு கிளாரிஃபை பண்ணுவோம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ் அதாரிட்டி செக்ஷன் 25 அவ்வளோதான். இதை பார்க்க வேண்டியது செக்ஷன் 25 டிஎம் ஆக்ட் உங்களுக்கு தெரியும் 2005 தான் சரிங்களா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மெஜிஸ்ட்ரேட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதாவது டெப்டி கமிஷனர் சேர்பர்சனாக இருப்பாங்க. அப்புறம் லோக்கல் பாடியிலிருந்து எலக்ட்ரான ரெப்ரஸண்டேட்டிவ் கோ சேர்பர்சனாக இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் வந்து டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆஃப் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து கோ சேர்பர்சன் ட்ரைபல் ஏரியாஸில் ட்ரைபல்ஸ் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் சரிங்களா. டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஆஃப் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக இருப்பாங்க அதில் ட்ரைபல் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி தான் அந்த கைட்லைன்ஸை பிளான் பண்றது இது எல்லாமே அவங்களுக்கான வேலை தான் சரியா. விஷயம் இவ்வளவுதான். அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா